தோழர்களுடைய இந்த வரலாறை படித்து பார்க்கலாம். இந்த ரமலான் நமக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அவ்வாறே ஏழைக்கு உணவளியுங்கள். அருமை சகோதரர்களே, ஏழைக்கு உணவளிப்பது என்பது சொல்லும் மூலமாக இந்த ரமலானில் ஏழைக்கு உணவளிப்பது, ஏழைக்கு நல்ல கர்மங்கள் நல்ல விஷயங்களை செய்வது என்பது மட்டுமல்ல, இஃப்தார் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பு திறப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்து கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரொருவர் ஒரு ஏழை நோன்பு திறக்க வழிவகை செய்து கொடுக்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருக்கு நரக விடுதலை கிடைக்கிறது, நோன்பாளிக்கு என்ன கூலியோ அதே போன்ற ஒரு கூலி நோன்பு திறக்க வைத்தவருக்கும் கிடைக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். அந்த நேரத்தில் தோழர்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், எங்களிலிருந்து எல்லோரும் வசதியுடையவர்கள் இல்லையே, நாங்கள் எல்லோரும் வசதியுடையவர்கள் இல்லையே, எல்லோராலும் நோன்பு திறக்க வைக்க முடியாது என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குறிப்பிட்டு தந்தார்கள் தெரியுமா? இந்த கூலி, அதாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் நரக விடுதலையும் நோன்பாளிக்கு கிடைக்கின்ற அதே நற்கூலியும் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? உங்களிலிருந்து ஒரு பெரித்தம் துண்டை கொண்டாவது, அல்லது ஒரு குவளை நீரை கொண்டாவது, அல்லது ஒரு அற்ப உணவை கொண்டாவது யாராவது ஏழைக்கு உணவளிக்க கொடுத்தால், நோன்பு திறக்க வைத்தால், அவர்களுக்கும் இந்த கூலி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தால். ஆனால் இந்த சமூகத்தில் இஃப்தார் புரோகிராம்கள் யாருக்காக நடத்தப்படுகிறது? வசதியுடையவர்களுக்கு. மென்மேலும் வசதியுடைய மக்களை அழைத்து இஃப்தார் புரோகிராம் வைக்கின்றோம் என்று சொன்னால் அவ்வாறு வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் வேர் இஸ் எ ப்ரியாரிட்டி, முன்னுரிமை எங்கே, யாருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? வசதி இல்லாதவர்களுக்கு, வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு, பசியோடும் பட்டினியோடும் நோன்பு வைக்கின்றவர்களுக்கு தானே நாம் இஃப்தார்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை செய்ய வேண்டும். ஆனால் நாம் மென்மேலும் நம்முடைய நெருங்கிய உறவினர்களையும் வசதியுடையவர்களையும் வாய்ப்புடையவர்களையும் அழைத்து இஃப்தார் புரோகிராம் வைக்கின்ற பொழுது அதன் மூலம் நன்மை கிடைக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை போன்று ஒரு ஏழைகளுக்கு உணவளிப்பதற்குண்டான, நோன்பு திறப்பதற்குண்டான வழிவகைகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டும். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டியதாக கூறுகின்றார்கள். பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், எவர் நோன்பாளிக்கு வயிறார உணவளிக்கின்றாரோ அவர் எனது தடாகத்திலிருந்து மறுமை நாளில் ஹவுதுல் கௌசலிலிருந்து நீர் அருந்துவார். அவ்வாறு நீர் அருந்தியதற்கு பின்னால் அவருக்கு தாகமே ஏற்படாது. அந்த தாகம் ஏற்படாத அந்த நிலைமையிலேயே அவர் சுவனத்தை சென்று சேர்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். ஆக ஏழாவதாக ஏழைகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள். எட்டாவதாக அருமை நேயர்களே, கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய ரமலானுடைய இரவு நேர தொழுகைகளில் நீங்கள் அதிகம் நின்று வணங்குங்கள். 8 ரக்காத்தா அல்லது 20 ரக்காத்தா என்ற பிரச்சனைகளில் நீங்கள் உங்களை உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய சக்தியையும் உங்களுடைய எல்லா ஆற்றல்களையும் வீணாக செலவு செய்யாதீர்கள். 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா என்று நாம் நம்முடைய நேரங்களையும் நம்முடைய ஆற்றல்களையும் செலவு செய்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. மாறாக எதுவாக இருந்தாலும் சரி, ரமலான் என்பது புண்ணியங்கள் பூத்து குலுங்குகின்ற மாதம். எனவே இந்த ரமலானுடைய நாளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் ரமலான் நோன்பு ரமலான் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன் காம ரமலான் ஈமானம் வை இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம் மின் தம்பிஹி, யார் இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் கூலி தருவான் என்ற எண்ணத்தோடும் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹு தஆலா அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறார். மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலில் வந்து நுழைந்த பொழுது சொன்ன முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா? ஐயுஹன்னாஸ் அஃப்ஷுஸ் ஸலாம் அத்இமுத் தஆம் வஸலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் உதுகுலுல் ஜன்னத் பிசலாம். மக்களே, நீங்கள் அதிகமாக சலாத்தை பரப்புங்கள், ஏழைக்கு நீங்கள் உணவளியுங்கள், உறவுகளோடு நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள், இரவில் நின்று வணங்குங்கள், சலாமத்தோடு சாந்தியோடு நீங்கள் சூனத்தில் நுழையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது சாதாரண நாட்களில் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய நாட்களில் இரவு நின்று வணங்கும் போது அவன் 8 தொழுகிறானா 20 தொழுகிறானா எப்படி தொழுகிறான் என்று பிறரை கவனிப்பதை விட அல்லாஹ்விடமிருந்து எனக்கு மன்னிப்பு வேண்டும், அல்லாஹ்வுடைய புண்ணியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் அதிகம் அதிகம் இந்த ரமலானுடைய நாளில் இரவு தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்குண்டான வழிவகை செய்வோமாக. இவ்வாறு நற்கர்மங்களை குறித்து நற்செயல்களை குறித்து நாம் கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் முடிப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு ஹதீஸ் நாம் அத்தனை பேரும் நினைவில் நிறுத்த வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், லா தஜல் யௌம ஃபித்ரிக வ யௌம ஸியாமிக சவா, நோன்பு நோற்றதற்கு பின்பும் நோன்பு நோற்காத நாளும் நோன்பு நோற்ற நாளும் இரண்டும் சமமாக வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே நோன்பு நோற்ற நிலைமையில் கூட நோன்பு பிடிக்காத நாளில் எவ்வாறு நான் இருந்தேனோ அவ்வாறு தான் இருப்பேன் என்று சொன்னால் தயவு செய்து அந்த மாதிரி நோன்பை நாம் நோற்க வேண்டாம் என்பதை நாம் கவனித்திருத்த வேண்டும். அருமை நேயர்களே, அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று விரும்பியதில்லை. அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளை நீட்டித் தருவாயாக என்று துவா கேட்டதும் இல்லை. ஆனால்
ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ஷஅபானில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலான் வருவதற்கு முன்னால் என்னுடைய உயிரை கைப்பற்றி விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்காக வேண்டி மட்டும்தான் என்னுடைய ஆயுளை நீட்டித் தருவாயா என்று துவா கேட்டிருக்கின்றார் என்று சொன்னால், அந்த ரமலான் எவ்வளவு பெரிய புண்ணியங்கள் நிறைந்த மாதம் நம்மை நோக்கி எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிலைநிறுத்த வேண்டும். கடைசியாக முடிப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மினல் இபாத் அல்லதி யக்ருஜு இலா ஸலாத்தில் ஈதி வ லைஸ அலைஹி ஹதியா. மக்களிலிருந்து சிலர் இருக்கிறார்கள், தொழுகை பெருநாள் தொழுகைக்காக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அவர்கள் மீது ஒரு பாவம் கூட இல்லை இல்லாத நிலைமையில் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள் என்று சிலரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் பாவங்களே இல்லாத மனிதராக வீட்டை விட்டு பெருநாள் தொழுகைக்கு செல்கிறார்கள்? அந்த ரமலான் என்பது உண்மையிலேயே தக்வா உடையவர்களாக, உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த நோன்பை நோற்ற காரணத்தால், பல மாற்றங்களுக்கு தன்னை உட்படுத்தி கொண்ட காரணத்தால் எந்த தவறும் இல்லாதவர்களாக வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். எனவே அவ்வாறு எந்த தவறும் இல்லாமல் நோன்பை முடித்து ஈத் பெருநாள் தொழுகைக்காக வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எந்த தவறுகளும் இல்லாமல் தூய்மையானவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தொழுகையுடைய இடத்திற்கு அனுப்பி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு நாம் முடித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலானில் நற்கர்மங்கள் ஆற்றுகின்ற பாக்கியத்தை உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானில் நம்முடைய முன் சென்ற எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. இந்த ரமலானில் செய்கின்ற நற்கர்மங்கள் மூலமாக சுவனத்தை சொந்தமாக்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா என்று அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தியவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வசந்தம். புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு, அன்றாட வாழ்வில் இஸ்லாம். வியாழக்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு உங்கள் தமிழன் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி குறித்த கருத்துகளுக்கும் விளம்பரங்களுக்கும் 8344531355 இந்நிகழ்ச்சி குறித்த உங்களது எண்ணங்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: மானுட வசந்தம், கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன், சென்னை, IFT வளாகம், 138 பெரம்பூர் நெடுஞ்சாலை, சென்னை 612.